வணக்கம் திரு கார்த்திக் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சமீபத்தில் திரு மேதகவே பிரபாகரனுடைய பிறந்தநாள் மாவீரர் நாள் கொண்டாட்டம் திரு சீமான் அந்த மேடைகளில் பேசிய பேச்சுக்கள் பெரிய விவாத பொருளாக்கியிருக்கு சமூக வலைதளம் பூரா உங்களுக்கு எதிர்வினையாக நிறைய விஷயங்கள் மீம்ஸோ பிளஸ் கருத்து மோதல்களோ திரு சீமான் என்ன விஷயங்களை கொண்டு போய் செய்யணுமோ அதை விட்டுட்டு சாப்பிட்டது அவரோட உரையாடினது நான் அவருக்கு ஆலோசனை கூறணுன்னு சொல்ற சொல்றது இதையெல்லாம் கேலி கூத்தாக்கிட்டு இருக்காங்க என்ன விஷயத்த சொல்லணும்னு நினைச்சாரோ அதை சொல்லாம இதையெல்லாம் விவாத பொருள் ஆகணும்னு திட்டமிட்டு பேசுறாரா திரு சீமான் அதே மாதிரி மாவீரர் நாளில் என்ன பேசணுமோ அதை பேசாம இதையெல்லாம் பேசுறாரா இல்லை அதுல வந்து எங்கள் அண்ணன் எவ்வளவு நேரம் பேசினாரு ஒரு மணி நேரம் கிட்ட பேசியிருப்பாரு ரெண்டு மணி நேரம் இந்த உண்டதை எப்போ பேசினாரு என்னைக்கு பேசினாரு தலைவர் நாள் அன்னைக்கு சரி ஒரு ரெண்டு நிமிஷம் எனக்கு கிடையாது ஒரு முப்பது நொடிகள் பேசுறப்ப பேசி முடிக்கிறப்ப அந்த தலைவன் இப்படி விருந்தோம்பல அனுசரிச்சாரு இப்படி விருந்தோம்னாரு அந்த தலைவனுக்காக ஒரு தடவை பார்த்துட்டா உயிரை கொடுக்கலாம்னு பேசிருப்பாரு அதையெல்லாம் விட்டுட்டு இந்த நுனிப்பு மேறவங்க தான் வேலை செய்கிறாங்க மாவீரனால என்ன பேசுனார் தலைவர் பிறந்த நாள் என்ன பேசுனாரு பேசினது விவாத பொருளாக்காம நீங்க எது வாத பொருள் ஆகக்கூடாது ஒண்ணும் இல்லாத வித பொருளாக்கி அதை வந்து மடைமாற்றம் பண்றதே இவங்க தான் இப்போ யாரு எங்களை விமர்சிக்கிறா இப்போ திமுக விமர்சிக்கிறாங்க திமுக புலிகள் மீது என்ன திடீர் பாசம் இல்லை திமுக மட்டும் தான் இப்போ யார் விமர்சிக்க சொன்னாங்க பொது தளத்துல இருக்கவங்களே கேள்வி எழுப்புறாங்க என்ன எழுப்புறாங்க சரி திரு பிரபாகரனை சந்தித்தவர்கள்ல தமிழ்நாட்டுல இன்னமும் நிறைய பேர் இருக்காங்க அரசியல் கட்சி தலைவர் திரு திருமாவளவன் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர் திரு வைகோ அவர்கள் மணி கோவை ராமகிருஷ்ணன் போன்றோர் எல்லாரும் இருக்காங்க அவங்க கூட இந்த வரலாறு எல்லாம் சொல்லல இந்த மாதிரி நாங்க கான்வர்சேஷன் பண்ணோம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்ததுன்றதெல்லாம் ஒரு வெளிப்படையா ஒரு மேடையில உட்கார்ந்து விவாதம் பண்ணல எங்களுக்கும் பிரபாகரனுக்கான உறவை எல்லாம் எங்கேயும் எந்த ஒரு ஊடகத்திலையும் கூட உட்காந்து பேசல இதை ஏன் இதை பேச வேண்டிய அவசியம் ஏன் வருது அதை நிறைய விஷயங்கள் இருக்கு அதை சொல்லாம் இல்ல அதை அவருடைய வரலாறு சொல்லலாம் அவர் எப்படி எல்லாம் இந்த இனத்துக்காக போராடினார்னு சொல்லலாம் அதானே அதான் அங்கே பேசியிருக்காரு தலைவர் பிறந்தநாள் கூட்டத்துல திம்பு பேச்சுவார்த்தை தொடங்கி ராஜீவ் ஜெயவர்த்தனை ஒப்பந்தம் தொடங்கி ராஜீவ் அனுப்பிய அமைதிப்படை அதன் பின்னால் நிகழ்ந்த விளைவு ராஜீவ் காந்தியோட ஈகோ அந்த ஈகோக்காக இங்கே தலைவரை டெல்லி கூட்டு வச்சு மிரட்டல் விடுத்தது தலைவரை எண்பத்தேழே கொலை செய்ய சொல்லி உத்தரவு போட்டது எல்லாமே இந்த பேச்சு இருக்குது நீங்கள் எதை பார்க்கணுமோ அதை பார்க்காம ஒன்றுமில்லாத பார்த்துட்டு அவரு உணவு உண்டாத சொல்லிட்டாரு சாப்பிட்டேன் சொல்லிட்டாரு உங்களுக்கு என்ன பிரச்சனை இதுல இப்போ என்னன்னா இதுல யாரு விமர்சனம் பண்றா முதல்ல யாரு விமர்சனம் பண்றா பொதுத்தளத்துல எல்லாரும் திமுக சொல்றீங்க இப்ப என்ன சிக்கல் இப்ப வந்து நம்ம வெளிப்படா பேசுவோமே நான் என்ன எடுத்துக்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி எனக்கு தலைவர் பிரபாகரனை பத்தி எதுவும் தெரியாது ஈழத்தை போய் தெரியாது புலிகளை போய் தெரியாது எனக்கு எல்லாத்தையும் கற்பிச்சு இந்த இடத்த நிக்க வச்சது அண்ணன் தான் என்னை போலவே லட்சக்கணக்கான இடங்களை தலைவரை தலைவராக ஏற்க வச்சு இந்த நிலத்துல நிக்க வச்சது அண்ணந்தான் இன்னும் சொல்ல போனால் அன்னைக்கு மாவீர நாள் கூட்டத்தில் அண்ணன் ஒரு வார்த்தை வார்த்தை சொன்னார் அதுதான் மொத்தமா நான் பேசுகிற இடங்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்கன்னா அது எனக்காக கூடுற கூட்டம் இல்ல அது என் தலைவர் பிரபாகருக்காக கூடுற கூட்டம் இல்லை இதை தாண்டி இருக்குது நாங்க எங்க தலைவர் பிரபாகர் தான் தலைவர் எந்த இடத்துலயாவது நாம் தமிழர் கட்சி சேர்ந்த யாராவது கடை கோடி தொண்ட ஒரே ஒரு ஆள் எங்க அண்ணனை தலைவர் சொல்லி பாத்திருக்கீங்களா அவருக்கு வாழ்க ஒழியன் முழக்கம் போட்டு பாத்திருக்கீங்களா மாலை போட்டு பாத்திருக்கீங்களா அவர் வணங்கி பாத்திருக்கீங்க இல்லவே இல்லை ஒரு அரசியல் படுத்தப்பட்ட ராணுவ கட்டமைப்பு போல நாம் தமிழக கட்சியை கொண்டு போயிட்டு இருக்காரு நாங்க வரலாற்றை சொல்ல வேண்டியிருக்கு மாவீர நாள் கூட்டத்தில் திமுக செஞ்ச துரோகம் அவர் என்ன துரோகம் பண்ணாங்க அந்த வரலாற்றின் பின்னணியில் குட்டிமணி ஜெகன் தங்கத்துறை காலம் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் என்ன துரோகம் பண்ணாங்க எல்லாத்தையும் தெளிவுபடுத்த வேண்டியது இல்லை இதெல்லாம் பேசினாரு திரு சீமான் என்ன சாப்பிட்றாருன்னு ஒரு லிஸ்ட் எடுக்க பின்னாடி ஒருத்தர் நின்று நோட் பண்ணாரு அப்படின்றதுனால இல்லை இதை சொல்றதுனால என்ன சொல்ல விரும்புறாரு திரு சீமான் ஒன்னே ஒன்று தான் இப்போ நான் இன்னும் சொல்றேன் தலைவர் பிரபாகர் அந்த நிலத்தில் வந்து நாடு கேட்டு போராடினார் என்பது ஒரு பொத்தம் பொத்தமான பார்வை அவர் நாடு கேட்டு போராடல தான் கட்டிய நாட்டுக்கு சர்வதேச அங்கீகாரம் கோரி ஐநா மன்றத்தில் அங்கீகாரம் பெற கோரி அவர் உலக அரங்கில் நீதி கேட்டு போராடினார் அதான் அந்த ஆயுத போராட்டம் அங்க நிலத்தை தக்கவைப்பதற்கான போராட்டம் அங்க நாடு இருந்துச்சு உலகத்தின் தலை நாடு பிச்சை திருடனும் இல்லாத நாடு அப்படின்னு சொன்னா அப்படிங்களா நள்ளிரவு கூட ஒரு பெண்ணு தன்னந்தனியா அங்க போக முடியும் அங்க பாலியல் வன்புணர்ச்சின்னு இல்ல பாலியல் சிலிண்டர் இல்ல பெண்ணிய விடுதலை சாத்தியப்படுச்சு பொருளாதார விடுதலை சாத்தியப்படுச்சு அரசியல் விடுதலை சாத்தியப்படுச்சு சமூக விடுதலை சாத்தியப்படுச்சு உலகத்தின் தலை சிறந்த நிலமாக தமிழர் நாடு இருந்துச்சு சொன்னா நம்புவீங்களா நம்புறீங்களா தெரியுமா பாத்துக்கீங்களா இல்ல பாத்து வரலாறு படிச்சு அப்புறம் அந்த நிலத்துல அப்படி இருந்தவங்கள் அப்படி ஒரு உபசரிப்பு இருந்திருக்குது அதை பார்த்துருக்கேன் அண்ணா சொல்றாரு நீங்க நம்ம நம்ம போங்க அதை விட்டு சொன்ன கெடுதல் இருக்குல்ல திமுக செஞ்ச துரோகம் இருக்குது நம்ம செய்ய வேண்டிய வரலாற்றில் செய்ய வேண்டிய பணிகள் இருக்குது ஆயுதம் மிச்சம் வைத்ததை அரசியலால் வென்று முடிப்போம் எப்படி ஈழம் வந்து ஆயுத வெள்ள போராடினாங்க போராடுகிற போது எல்லா துரோகத்தையும் திமுக தான் செஞ்சதுன்னா திமுக திரு திருமாவளவன் அங்கதா இருக்காரு திரு வைகோ அங்கதா இருக்காரு இருக்காங்க கோவை ராமகிருஷ்ணன் அவங்களோட ஒட்டிதான் இருக்காரு சகிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இப்ப ஒன்னே ஒரு தான் கேள்வி இல்ல பிரபாகரன் தனக்கு மட்டும் தான் சொந்தமானவர் திரு சீமான் நினைக்கிறார் இல்ல நிச்சயம் இல்ல தலைவர் பிரபாகரன் இனத்துக்கே தலைவர் தான் நாங்க சொல்றோம் ஒட்டுமொத்த உலகம் முழுக்க வாழ்ற தமிழர்களுக்கு தலைவர் தான் சொல்றோம் அதை ஏற்று வாங்க சொல்றோம் இது என்ன சிக்கல்னா நாங்க தான் இந்த நிலத்துல அதை விரிவுபடுத்தி இதுக்கு முன்பு வரை நாம் தமிழகத்தின் நிலத்துல வர்ற வரைக்கும் தலைவரை நிலத்தை கொண்டாடி இருக்காங்க ஒரு இயக்கத்தை சார்ந்தவங்க ஒரு கட்சியை சார்ந்தவங்க ஒரு சித்தாந்தத்தை ஏற்றவங்க கொண்டாடி இருக்காங்க நாம் தமிழ கட்சி வந்த பிறகு தான் அது பறந்துவிட்டு வெகுமக்கள்கிட்ட போய் தலைவர் பிரபாகரன் எல்லாரும் ஏற்று கொண்டாட ஆரம்பிச்சாங்க அது வந்து அதுக்கு பிறகான காலத்தை நாங்கள் உடச்சி தகர்த்தோம் அப்போ இந்த தாக்கத்தை நாம் தமிழகி உருவாக்கிக்கிட்டு இருக்குது ஒரு இளம் பிள்ளையை எங்கள் தலைவர் பிரபாகரன் பிரபாகரன் எங்கள் பெரியப்பான்னு சொல்கிற பிள்ளைகள்லாம் எங்கள் நாம் தமிழர் கட்சி இருக்குது இந்த தலைமுறை மாற்றம் தான் அங்கே உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் ஆனால் திரும்ப திரும்ப என்னன்னா எங்களை வந்து விமர்சனம் செய்திருக்க இல்லைங்கிறப்ப கொச்சைப்படுத்துவது போல புலிகளை கொச்சைப்படுத்துறாங்க கொச்சைப்படுத்த சொல்றது திமுக சொல்றாங்க புள்ளிகள் வந்து கல்லறை கட்டதிலே காலத்தை கடத்து விட்டார்கள் என்று பேசினாரு கருணாநிதி அந்த கருணாநிதி திடீர்னு புலிகள் மீது பாசம் வருது இப்ப திமுக துரோகம் செஞ்சுன்னா செஞ்சா இல்லையா நான் ஒரே கல்வி கேக்கிறேன் தமிழீழம் சப்போர்ட்டோட ஆர்கனைசேஷன் டெசோ அந்த கூட்டத்தில் கடைசியா அப்போ எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு இந்த காலகட்டத்தில் நடத்தாங்க அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு போர் முடிந்த பிறகு தமிழீழம் சப்போர்ட்டோட ஆர்கனைசேஷன் அதை நடத்தின நீங்க ஆட்சி இருக்கிறப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முடி நடத்தீங்களா இறுதிக்கட்ட போற நினச்சு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது அப்போ டெஸோட ரோல் என்ன டெஸோ பங்காட்டுச்சா ஒரு கூட்டம் போட்டுக்கா இல்லவே இல்ல அப்பட்டமான நாடகம் அப்ப திமுக செஞ்சது வைகோ திருமாவளவன் எல்லாம் என்ன சொல்றாங்க ஒரு ஒரு மாநில முதல்வர் தன்னால எவ்வளவு முயற்சி முடியுமோ அதை திரு கலைஞர் கருணாநிதி பண்ணாரு அப்படின்றது ஒரு கேள்வி தான் மாநில முதலமைச்சர் வந்து நீங்க வந்து நீங்க போன் எடுத்து வேண்டாம் அன்றைக்கு பெரும்பான்மை இல்லாம ஒரு வல்லாதிக்கு அரசு எதிர்த்து ஒரு மாநில அரசால என்ன பண்ணிடும் நான் சொல்றேன் அன்னைக்கு பெரும்பான்மை இல்லாம சிறுபான்மையா காங்கிரஸ் வந்துச்சு தனது நாற்பது பாரமன்ற உறுப்பினர் கொடுத்து அன்னைக்கு காங்கிரஸை தாங்கி குடித்ததே இதே திமுக தான் தமிழ்நாட்ல இருந்து தான் இந்தியாவை இயக்கப்படுதுன்னு சொல்லி ராஜினாமா பண்ணிடுறாங்க போர்மா போர் ராஜா பண்ணா போர் நிற்குது நிக்கல பண்ண அப்படின்னு உங்களுக்கு தார்மையை கிடமே இல்லையா நீ அதை விட்டுருங்க அங்க போர் நிறுத்தம்னு சொல்லிட்டு முத்துக்குமார் தொடங்கி பதினெட்டு பேர் இறந்து போனாங்க இந்த நிலத்துல பதினெட்டு பேர் தீ முடிச்சிருந்து போனாங்க அதுக்கு பிறகு பள்ளிக்குடியூர் மாணவர்கள்ட்ட போராட்டம் அவங்க இப்போ போராட்டம் தொடங்குறாங்க எழிச்சல் படுது அன்னைக்கு பள்ளி கல்லூரிக்கெல்லாம் விடுமுறை விட்டுது யாரு விடுதலை கூட மாணவர்கள் தங்க கூடாது அன்னைக்கு வழக்கறிஞர் போராடினப்ப காவல்துறையை விட்டு அடிச்சு உதச்சது யாரு அன்னைக்கு அந்த ஈழத்தில் அந்த படுகொலைய கானோடைய குருந்த கட்டில போட்டு கொடுத்தப்ப அவங்கள கைது செஞ்சு யாரு எங்க அண்ணன் இதே சீமானிருமணியும் பேசிருக்காரு அன்னைக்குமணிய தேசிய பாதி சட்டத்தில் எங்க அண்ணன் சீமான தேசிய பாத்த கைது பண்ணது யாரு விடுதலை சிறுத்தைக்கு மாடு போடுறாங்க இளம்ங்கிற சொல்ல அந்த ஒட்டமொட்ட சூரட்டியை புறா கிழிச்சது யாருங்கிற சொல்ல பயன்படுத்தக்கூடாது அன்றைக்கு சட்டத்துறை அமைச்சராக அந்த துறைமுகம் சொன்னாரா இல்லையா அப்ப ஏன் சொன்னீங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது எட்டு அந்த காலகட்டத்தில் கருணாதி அதிகாரத்தில் இருக்காரு ஈழத்தை எதிர்கட்ட போட நடந்துட்டு இருக்குது எங்கள் அண்ணன் உட்பட எல்லாமே பேசுகிறாங்க அந்த இன படுகொலைக்கு எதிராக பேசுகிறப்ப கருணாநிதி சொல்கிறார் நாம் பேசுகிற பேச்சு சிங்களர்களுக்கு கோபத்தை உண்டாக்கும் சிங்களர்களுக்கு கோபத்தை உண்டாக்குற வகையில் பேசாதீங்கன்னார் இது எப்போ இது ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது இந்த காலகட்டத்தில் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலில் இதே சேப்பாக நடந்த டெஸோட ஆர்ப்பாட்டத்தில் கருணாநிதி பேசாரு நாம் இடுகிற முழக்கங்கள் ராஜபக்சேவின் செவிப்பறை கிழிக்கட்டும் அப்ப இன்னைக்கு சிங்களம் கோவப்பட்டு தமிழக தாக்க மாட்டானா என் தம்பி பிரபாகரன் தான் பல மேடைகள்ல அவர் பேசியிருக்காரு யாரு திரு கலைஞர் கருணாநிதி பேசுவாருங்க கருணாநிதியை போல சந்தர்ப்பவாதி அவரை போல ஒரு நயவஞ்சகர் என்ன வேணாம் பேசுவாரு சரி அப்ப நான் இப்ப அண்ணன் கேட்ட ஒரு தார்மீக கல்வியா நீங்க பாக்கணும் இந்த மாவீர நாள்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி வரைக்கும் கருணாநிதி தான் எங்களுக்கு தலைவர்ன்றாரு கருணாநிதி நம்பி அதான் சொல்றமே நம்பி ஏமாந்து போனோம் அதெல்லாம் துரோகிங்கிறோம் எங்க அண்ணன் கேட்கற தார்மீக கேள்வி தமிழுக்கும் தமிழுக்குமாக போராடுது திமுகன்னு சொல்றாங்க அப்ப தமிழுக்கும் தமிழருக்குமாக ஒரு நாடு கட்டுவதற்காக விடுதலை புலிகள் போராடினாங்க அந்த போராடினப்ப நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாவீரர்கள் இறந்து இருக்காங்க நாடு கட்டுவதற்காக அதற்காக அனுசரிக்க நாடு மாவீர நாடு அந்த மாவீர நாளை அந்த புலிகளை ஏன் திமுக கொண்டாடுவதில்லை ஏன் போட்டுவதில்லை எழுவர் விடுதலை ஆதரிக்கும் சொல்ற நீங்க அந்த எழுவர் விடுதலைக்காக தீக்குளித்து மாண்டு போன செங்கொடி ஏன் வணக்கம் செலுத்துவதில்லை கொண்டாடுதில்லைங்கிற கேள்வியை தான் எங்க அண்ணன் எங்கள் அந்த கேள்விக்கு திமுக என்ன பதில் இருக்குது திமுக விழா எடுக்கணும் நீங்க அதே மாதிரி மாவீர நல கொண்டாடணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க எதிர்பார்க்கலங்க நீங்க கொண்டாடுங்க தார்மீக ரீதியா தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமா உங்க பின்னாடி நிக்கட்டும் திமுக பண்ணணும்னு நீங்க கேக்குறேன்னா தமிழுக்கும் தமிழருக்குமா போராட சொல்ற நீங்க தமிழுக்கும் தமிழருக்குமா செத்து பண்ணவங்களை ஏன் கொண்டாடுங்க கேக்குறேன் உதயநிதி சாணோட பிறந்த நாளை கொண்டாடுறீங்க மாவீர நாளை கொண்டாட மாட்டீங்களா திமுக அணைக்கு உதயநிதி சாணி பிறந்த நாள் கொண்டாடி இருக்குது மாவீரால அனுசரிக்க மாட்டேங்குது அப்ப யாருக்கு நீ சரி நீங்க ஓட்டு அரசியல் இருக்கீங்களா இல்லையா இருக்கும் நாம் தமிழர் கட்சி இருக்கு திமுக ஓட்டு இருக்கு அவங்க ஓட்டு அரசியல் என்ன பயணிக்கணுமோ என்ன பேசணுமோ அத நோக்கி பயணிக்கிறாங்க அப்படி இல்ல நாம் தமிழர் கட்சி என்ன சொல்றீங்க திரு சீமான் என்ன சொல்றாரு எனக்கு நீங்க ஓட்டு போடுங்க போடாம போடுதான் நான் வந்து பேசுறதுக்கு தான் மேல போட்டு வந்திருக்கேன் நான் அரசியலுக்கு அதுக்குதான் அப்படின்னு தான் சொல்றாரு திமுக வாக்கு அரசியல் பயணிக்குதுன்னா வெளிப்படையா அறிவிக்கட்டும் எங்களுக்கு கொள்கை இல்ல கோட்பாடு இல்ல சித்தாந்தம் இல்ல எங்களுக்கு வாக்கு தான் முக்கியம் வெளிப்படையா அறிவிக்கட்டும் வாக்கு பொறுவருக்கு என்ன பண்ணா சொல்லட்டும் பிரச்சனை இல்ல நான் கேள்வியே இருக்க சரி அப்புறம் திராவிடம் ஆகச்சந்த திராவிடம் திராவிடத்தின் விதி முற்போக்கு பிற்போக்குன்னு ஏன் பேசுறீங்க அப்ப கொள்கை கொட்பான ஏன் பேசுறீங்க சரி அதான் நாங்க நீ வெளிப்படா இருக்கீங்க வாக்கு அரசியல் வாக்கு தான் முக்கியம் வரதான் தேவையில்லை அதுக்கு என்ன வேணாம் பண்ணுவோம் சரி அப்படின்னு சொல்லிட்டோம் இல்ல ஓட்டு அரசியல் நின்றுட்டு நீங்க களமாடுறீங்க இங்க அதிகாரத்துக்கு வரணும் அதிகாரத்தை வந்தாதான் எல்லாத்தையும் மாத்த முடியும் எங்களுக்கு ஓட்டே வேணாம் என்ன அர்த்தம் நாங்க வாக்கு வேண்டாம் சொல்லல நாங்க வாக்கு போடு போடாம போ அப்படின்னு என்ன பேச்சு ஓட்டு அரசியல் இருக்கிற ஒரு தலைவர் இப்படி பேசலாமா இருங்க அதெல்லாம் பேசலாம் இப்ப வந்து நான் இதை பேசினா வரலாற்றில் எந்த அரசியல் கட்சி தலைவரும் காந்தி மரணம் அதை பேசக்கூடாது வாக்கு செலுத்த மாட்டாங்க சாதி இல்லைன்னு சொன்னா வாக்கு செலுத்த மாட்டாங்க பெண்களுக்கு சமவாய்ப்பு கொடுத்தா வாக்கு செலுத்த மாட்டாங்கன்னா அப்பேற்பட்ட வாக்கு தேவையில்லைங்கிறோம் எங்கள் தார்மீகம் ஒரு அறத்தினுட்டு நாங்கள் என்ன செய்யணும் என்ன பேசணுமோ அரைச்சிட்டுறோமோ நாங்க பேசுறோம் நாங்க எங்கள் கொள்கையை அடமானம் வச்சுட்டு கோட்பாட்டை அடமானம் வச்சுட்டு நாங்க தத்துவங்களை இடமாச்சிட்டு நாங்க வாக்களை பெறோம்னு நினைக்கல இந்த தத்துவங்களே எங்களுக்கு வாக்களை பெற்றுத் இந்த தத்துவங்களே எங்களுக்கு இளைஞர்களை பெற்று தரட்டும் தான் சொல்றோம் அதுக்கு சமரசம் செய்ய மாட்டேன் அப்ப தத்துவங்களை சொல்றோம் கோட்பாடு சொல்றோம் கருத்துக்களை சொல்றோம் இதை ஏற்றாம வாக்கு செலுத்துங்க ஏற்கனவே வாக்கு செலுத்த வேண்டிய தேவையில்லைங்கிறோம் அதான் எங்கள் அண்ணன் போட்டால் இவ்வளோ அத்துமீறல்கள் நடக்குது ஓட்டு ராஜகம் நடக்குதுன்னா என்னைக்கு நீங்கள் அதிகாரத்துக்கு வந்து இதெல்லாம் சரி செய்ய போறீங்க அதிகாரம் இப்படியே பேசிட்டே இருந்தால் என்னைக்கு அது அதிகாரத்துக்கு வரதான முயற்சியை நீங்கள் எடுக்கணும் இல்லை பேசி போடு போடாமல் போன்ற பேச்சே வந்து அது வந்து ஓட்டு உகந்ததா அந்த வார்த்தை நிச்சயமாக அந்த கருத்தை ஏற்று அதில் இருக்கிற அறச்சிட்டத்தை அந்த கோபத்தை மக்கள் ஏற்கிறேன் ஏற்று தான் பதினெட்டு லட்சம் மக்கள் வாக்கு செலுத்திருக்காங்க அந்த பாரம்பரியத்தை பரப்பலாம் அண்ணன் பேசினார் நாங்கள் கருத்துக்கள் சொல்லிட்டோம் இது கோட்பாடு இது தத்துவம் இது நாட்டின் நிலைமைப்பு இருக்குது இயற்கை வேலை கொள்ள நடக்குது நம்ம சூழ்ந்த ஆபத்து இருக்குது இது தற்காத்து கொள்வதற்கு நாம் தமிழ் கட்சி விட்டால் ஒரு வழி இல்லை இதுக்கு மேலே நீங்கள் போடுங்க போடாமல் போங்க விருப்பம் மக்கள்ட்ட விருப்பத்தை வர்றோம் மக்கள் உணர்ந்து வாக்கு செலுத்துவாங்க வாக்கு செலுத்துவது மூலமாக அதே அடுத்து போவோம் நடிகராக ஒரு நடிகராக தான் திரு சீமான் அவர்கள் பிரபாகரனை போய் சந்திச்சார் சரிங்களா இல்லை எந்த அடிப்படையில் போய் சந்திச்சார் அவர் இயக்குனராக இருந்தாரு இயக்குநர் போல அவர் அதுக்கு முன்பாகவே பல்வேறு மேடைகள்ல ஈடம் குறித்து

ரெண்டாயிரத்தி ரெண்டுல குமுதம் இதழில் கூட திரு இயக்குனர் மகேந்திரன் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அவர் சொல்றாரு நானும் போய் திரு பிரபாரனாவில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மூணு மணி நேரம் சந்திச்சு பேசினேன் சினிமா சார்ந்து மட்டும்தான் அவர்கிட்ட பேசினேன் வேற எந்த அரசியலை பத்தி அவரும் பேசல நானும் சொல்லலை அவரும் பேசல திரு பிரபாரனும் பேசல அப்படின்றாரு ஆனால் சீமான் மட்டும் நான் இவ்வளோ பெரிய விவாதங்கள் நடந்து கான்வர்சேஷன் நீங்கள் உட உடல் எடையை குறைக்கணும்னு சொன்னதாகவும் அதே மாதிரி பயிற்சி எடுத்ததாகவும் பன்றி வேட்டைக்கு போனதாகவும் ஆம்கறி சாப்பிட்டதாகவும் இதையெல்லாம் ஒரு விவாதமாக கொண்டு வந்து இது விவாதமாக யார் எடுக்கிறான்னா ஊடகங்கள் எடுக்குது அந்த சமூக வலைத்தளங்கள்ல இருக்கவங்க பேசுகிறாங்க இது எதை பேசணும்னு இருக்குல்ல ஆமக்கறி எல்லாம் இங்க அபூர்வம் அங்க சாப்பிட இயல்பு ஆமகரி சாப்பிட்டா ஆமக்கறி சாப்பிட்டா நீ பேச வேண்டிய விஷயத்த மடைமாற்றம் பண்றதுக்கு எங்களை நம்பகத்தன்மையை வந்து இல்லைன்னு சொல்றதுக்கு நீ பயன்படுத்துற சரி மற்றபடி அந்த நிலத்துல போய் தல தலையோட கலத்தண்டது உண்மை ஒரு இனத்திற்கான தலைவன் ஒரு போர முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தலைவர் பிரபாகரன் அவர் கூட நான் போய் பன்றி வேட்டைக்கு போனேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னா எப்படி அதை எல்லாம் ஏத்துக்க முடியும் அவரோட போன சொல்லி சரி தலைவர் அங்க போய் போனோம் அப்படின்றதெல்லாம் எப்படி விவாதம் நீங்க அங்க ஈழ நிலத்தை நீங்க பார்த்தாதான் நம்ப முடியும் நாங்க வந்து எல்லாத்தையும் நிரூபிச்சிருக்கணும் அவசியம் இல்ல நாங்க தெளிவா சொல்றோம் எங்க அண்ணன் வந்து தலைவரை பார்த்துட்டு வந்தா அரசியல் பேசினார்ல அதுக்கு முடியாது அரசியல் பேசிட்டு இருந்தாரு அதுக்கு முடியும் ஈழத்தை பத்தி பேசினாரு ராமேஸ்வரம் கூட்டத்தில் பேசுறப்ப தலைவர் இருந்தார் கலத்திருந்தாங்க புலிகள் கலத்தம் தான் சுபவரமாட்டி நான் தான் கேக்குறாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி பத்து வயசு குழந்தையாரு நான் சீமானு எவ்வளவு விஷயங்கள் பேசிருக்கலாமே உட்காந்து அன்னைக்கு கூடவே பேசலையே என்னை வளர்த்து விட்டவரை அவர் தான் இந்த ஆதன் தமிழ் தொலைக்கா இதுக்கு தொலைக்காட்சி நான் காணொலி தர்றேன் நீங்க வெட்டி நான் பேசுறது தான் போடுங்க அண்ணன் பேசினா காணொலி நான் தரேன் சுபவி பேசுனப்ப சுபி ஐயா கிட்டே கேள்வி வைக்கிறேன் சுபி ஐயா வந்து அன்னைக்கு வந்து என்ன பேசுறாங்கன்னா அன்னைக்கு வந்து காங்கிரஸ் அனைத்து கட்சி கூட்டத்துல காங்கிரஸ் இருக்க மாட்டா நான் ஏற மாட்டேன் காங்கிரஸ் ஏற்க மாட்டேங்கிறாரு எந்த கட்சியில் வேணாலும் மேடம் வேணா ஏற தயாரு உள் சிக்கலை தாண்டி உள்ளூர் பிரச்சனை தாண்டி ஈழ மக்களின் பிரச்சனைக்காக நான் எந்த மேடம் ஏறி பேசுவேங்கிறது யாரு ஐயா சுவி இன்னைக்கு எப்படி காங்கிரஸோட பகிர்ந்துட்டு இருக்காரு இன்னைக்கு எல்லாத்தையும் மறந்துட்டு போயிட்டாரு சரி காங்கிரஸ் செஞ்ச இனப்பாடுகளையே அந்த துரோகத்தை மறந்துட்டு கடந்து போயிட்டாங்களே அவ துரோக செஞ்ச துரோகிகள் இவங்க தான் ஆனா உங்களதான் சொல்றாங்க பொய்யும் புரட்டும் பேசிட்டு என்ன போய் பேசணும் பேசணும் வரலாறு எல்லாமே தப்பா சொல்றாரு அந்த இளைஞர்களை மீட்டு எடுக்க வேண்டிய வழி எங்க கிட்டதான் அவரு அவர் உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணிருக்காரு

வெள்ளக்கோள் சாமினார் மட்டும் பொறுப்பு எதுவும் நடக்கல இவருக்கு மட்டும் நடக்குது இல்ல நீங்க எதிர்பார்க்கறது எல்லாம் தீமையில நேருக்கா ஒட்டி இருக்கிற எல்லாரும் செய்யணும்னா அது நான் அவங்க என்ன செய்யணுங்கிறத நிதியா நான் தீர்மானிக்கிறேங்க நான் கேள்வி எடுப்பேன் இப்போ உன்னே ஒண்ணு தான் கே நேரு பேசாரு கருணாநிதி குடும்பத்துல யாரு வந்தாலும் நான் தலைவராய இருக்கோம்ங்கிற இப்ப என்ன சுமி சொல்றாங்க ஆளு சாணவசன் என்ன சொல்றாரு பிறப்பு வச்சு உன்னை தீர்மானிப்பது பார்ப்புணயம்கு அப்ப பிறப்பை வச்சு உன்னை கதையை தீர்மானிப்பது பார்ப்புணம் என்றால் கருணாநிதி குடும்பத்துல பிறந்துட்டாங்க என்பதற்காகவே நான் உதயவிதி ஸ்டாலின் ஏற்பேன் ஸ்டாலின் ஏற்பட்டேன் இதுவே பார்ப்பனே தானே இதுவே அடிமைத்தனம் தானே அப்புறம் என்ன திராவிடம் ஒரு போக்குன்னு பேசுகிறீங்க நாட்டிற்கு பாஜகவுக்கு எதிரான ஒரு மத மதவாத சக்திகளுக்கு எதிராக ஒரு போர் நடந்துட்டு இருக்கு இப்ப போய் நீங்க பேசுறது அவங்களுக்கு தான் சாதகமாக போய்டும்னு பலமுறை மேடை தோறும் அதை சொல்லிட்டு கேட்குறேன் உன்னே கேட்குறேன் இப்போ பாஜகவுக்கு ஆதரவான நடவடிக்கை எடுத்து கொண்டு நீங்க பண்ற அந்த பிரித்தாலும் சூழ்ச்சி அவங்களுக்கு சாதகமா போயிடுன்னு தெரியல பா பாருங்க பாஜக உள்ள வந்தோம்னு சொல்லி தான் வாழ்க்கையில் பெற்று திமுக வென்று போச்சு சரி இங்க பாராளுமன்றத்தில் என்ஐஏ மசோதா கொண்டு வராங்க என்ஐஏக்கு ஆதரவா திமுக ஓட்டு போடுச்சா இல்லையா காஷ்மீர் சிறப்பு சட்டம் ரத்து செய்யப்படுது அது ஜனநாயகம் பதில் சொல்லிட்டாரு இல்ல இல்ல நான் சொல்றேன் எங்க அண்ணனா இருந்தாலும் திமுக நிலைப்பாடு தவறுதான் சரி அது எப்படி அவர் விளக்கம் கொடுத்தாரு என்ன நிலைப்பாட்டுக்காக என்னையை எடுத்தோம் நாட்டுக்கு அச்சுறுத்தலான விஷயங்களுக்கு நம்ம கண்டிப்பா ஆதரவு சொல்றாரு ஆகணும் என்னையை ஆதரிப்பீங்கன்னா நீங்க மாநில தன்னாட்சி குடுத்தீங்க அமித்ஷா சொல்லணும் வாக்குறுதி நம்பி நீங்க வந்து என்னையை வந்து நாட்டில வந்து இஸ்லாமிய மக்களுக்கு கிறித்தவ மக்களுக்கு தான் பயன்படுத்தப்படாது அமித்ஷா சொல்லிட்டாரு நான் நம்புறண்ணா நீங்க ஏந்த திம்கால இருக்கீங்க போய் பாஜக சந்திரன் தானே அமிஷா பின்னாடி இன்னைக்கு மாநில சுயாட்சி எங்க விட்டாங்க என்ன வேற இல்லை அந்த விட்டுட்டாங்க என்னையோட அதிகாரம் பண்ண ஒரு மாநிலத்துக்குள்ள அந்த அத்துமீறி நுழைந்து யார் வேண்டுமானால கை செய்து கொண்டு போக முடியும் எப்படின்னா அவங்க தனிப்பட்ட நடவடிக்கை பயங்கரவாத நடவடிக்கைன்னு ஒரு தீர்வாத இயக்கத்தோட பயங்கரவாத இயக்கத்தோட தொடர்பு இருக்குன்னு இல்லை தனிப்பட்ட இருக்கு நடவடிக்கை வச்சு பயங்கரவாத கட்டமைச்சு அவங்களை கை செய்து கொண்டு போக முடியும் எடப்பாடி பழனிசாமி கைது பண்ணி கொண்டு போக கூட எடப்பாடி பழனிசாமி அதிகாரம் நீங்க காங்கிரஸ் காட்சி காலத்துல நீங்க வாக்கு செலுத்ததே துரோகம் நீங்க பாஜக சொல்லுறதுனால ஓட்டு போட்டீங்க என்னையே ஆதரிச்சு பேசாம விடுங்க காஷ்மீர்ல காஷ்மீர்ல சிறப்பு சட்டம் ரத்து செய்யப்பட்டது ஜனநாயக படுகொலை அறிக்கை விடுது திமுக அப்புறம் வந்து டெல்லியில் ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறாங்க ஜந்தர் மந்தர்ல சரி ஆர்ப்பாட்டம் அறிவிச்ச உடனே எங்கள் தளபதியின் போர்க்குரல் கேட்டு இந்திய ஒன்றுமே நடுநடுங்க போறதுங்கிறாங்க சரி ஏதாவது பேசுவார் பார்த்தா பாதால சில போய் படங்கி பதிக்கிட்டாரு அந்த ரத்து செய்யப்பட்ட முறைதான் தவறைய ஒழிய ரத்து செய்யப்பட்ட தவறு இல்லைங்கிறாரு யாரு ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க சரி இங்க வந்து பாசிஸ்டுகள் பாஜக பாசிஸ்டுகளும் பேசிட்டு அங்க போய் நிட்டு ரத்து செய்யப்பட்டது தவறு தவறுன்னு பேசிருக்காங்கள திமுக பேசிருக்காங்க ஜனநாயக முறையான தவறு ஆடாளுமன்றத்தில் திமுக எம்பி பிஎ தான் வந்து காஷ்மீர் எம்பி சொன்னார் பாத்தீங்களா எங்களுக்கு தெரியுங்க எங்க ஊரை பத்தி நீங்க உட்காருங்கன்னு நாங்கள அதுக்கு மாதிரி திமுக நிலைப்பாட மாற்றி கொண்டது என்ன சொன்னச்சு ரத்து செய்யப்பட்ட முறையான் தவறையுடைய ரத்து செய்யப்பட்ட தவறு இல்ல அந்த முறையைத்தான் தவறுன்னு சொல்றோம் நாங்க அதே போல இந்தி திணிப்பு போராட்டம் அந்த அந்த போராட்டத்துக்குதாங்க நாங்க பெருசா போராட போறோம் இந்தி திணுப்புக்கா பெருசா போராட போறோம் நாங்க அப்புறம் என்ன சொன்னாங்க ஆளுநர் சொல்லிட்டாரு அதனால போராட்டத்தை நாங்க விட்டுட்டோம் அப்ப ஆட்டுக்கு தாடியதுக்கு நாட்டுக்கு ஆளுனதுக்குன்னு கேட்டீங்க நீ ஆளுன சொல்லிட்டான்னு முடிட்டீங்க இது எப்படி இருக்க முடியும் இல்ல ஆளுநர் விஷயத்துல அங்க வந்து ஒரு சில விஷயம் அங்க சீன அதிபர் வராரு அந்த சமயத்துல இப்படி ஒரு போராட்டம் இங்க வேண்டாம் ஏதோ உடனே அதிபர் தங்கிட்டாரா போயிட்டார்ல போராட்டம் வேண்டியது தானே இல்ல உலக நாடுகள்ல இருந்து ஒரு தலைவர் இங்க வராங்க அதுவும் தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்து வராங்க அந்த சமயத்துல ஒரு போராட்டம் அது திமுக போராட்டம் கொஞ்சம் வீரியமா தெரியும் இந்த அளவுக்கு தெரியும் நல்லா தெரியப்படாதில்ல சீன அதிபர் போயிட்டாரு நாட்டை விட்டு போயிட்டாரு சரி போராட்ட வேண்டிய தானே

மத்திய அரசியோட அந்த வர்க்கம் எல்லாமே ஒருவேளை அவனுக்கு ஹிந்தி தெரிஞ்சால் அவங்க ஒரு ப்ரெஸ் மீட்டோ ஒரு செய்தியாளர் சந்திப்போ இல்லை பேசுகிறேன் தான் பேசுறோம்னு சொல்லி அவ பரிந்துரை கொடுக்குறாரு ஐயா பார்த்து சம்பரம் ரெண்டாயிரத்தி பதினொன்று கொடுத்தாரு இந்தி திணிப்புல போராடுனவங்க தமிழர்கள் அந்த தியாகத்தை பயன்படுத்தி அதிகாரத்துக்கு வந்துச்சு திமுக ஆனால் இன்னைக்கு காங்கிரஸோட இணைஞ்சு திமுக வந்து இந்தியை உள்ளே விட்டுருச்சு இப்போ நீங்கள் பாருங்கள் எளிமையாக கேட்குறேன் உலக தாய்மொழி நாள் ஒரு நாளை கொண்டாடுறோம் எப்போ பிப்ரவரி இருபத்தி அது எப்படி வந்துச்சு உறுதுமொழியை திணிச்சு வங்காளத்தை சிதைக்க முற்பட்டப்ப அன்னைக்கு முஜிபுர் ரகமான தலைமையில் அந்த நிலத்தில் மொழி போராட்டம் அந்த மொழி போராட்டத்தை நான்கு பேர் இறந்து போனாங்க அதனால நினைவா பிப்ரவரி இருபத்தொன்னு உலக தாய்மொழி நாளா அந்த நாட்டின் ஆட்சியாளர்கள் ஐநாட்டை பேசி அங்கீகரிக்கா சரி ஆனா உலகத்தில் எந்த நாட்டு மொழி போராட்டத்தையும் இல்லாத அளவுக்கு குறைந்தபட்சம் எண்ணூறுக்கும் மேற்பட்ட மொழி போராட்ட தியாகிகள் இறந்து அந்த நாலு ஜனவரி இருபத்தி வந்து நீங்க கிட்ட பேசி உலக தாய்மொழி வேண்டாம் இந்தியாவில் அங்கீகரிக்க வேண்டாம் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டுல அது வந்து அரசு விடுமுறை நாளா இருக்கா இன்னும் இருக்கிற கிளைஞர்களுக்கு தெரியுமாங்கிற கேள்வி தான் எழுப்புறேன் தாளமுத்து நராசன் கீழப்பள்ளி சின்னச்சாமி யாருன்னு இளைஞர்கிட்ட கேட்டா நூத்துல ஒருத்தன் கூட தெரியாது இது விட பெரிய பேரவடம் அந்த வரலாற்றை கொண்டு போய் சேர்த்திருக்கீங்களா திட்டமிட்டு மூடி மறைச்சிங்க நீங்க தமிழ்நாடு பெயர் வச்சு பேசுற நீங்க அந்த தமிழ்நாடு பெயர் வைக்கணும் என்பதற்காக அரசியல் எடுத்து முடிப்பதற்காக எழுபத்தாறு நாட்கள் உண்ணாவிடம் செத்து போனார் சங்கல் ஏன் பேசுறது இல்ல இல்ல திமுகவை மட்டுமே நீங்க தொடர்ந்து தாக்குதல் திமுகவை மட்டுமே விமர்சிக்கிறது ஓட்ட அரசியல் உங்களுக்கு பிரதான எதிரி இன்னைக்கு திமுக திமுக வச்சு அரசியல் பண்றீங்களோ அரசியலோ தமிழருக்கு செஞ்ச துரோகத்தின் விளைவாக திமுக துரோகி எல்லாத்தையுமே திமுக செஞ்சுன்னா தொடக்கமே அதானாங்க அதே தானே தொடக்கம் அதான் நம்பினா எல்லாத்துக்கும் தொடக்கம் தானே நீங்க வரலாற்று படிச்சுப்பாங்க எல்லாத்துக்கும் தொடக்காது அவங்கள நம்பினோம் திமுகவை காப்பாத்தோம் தமிழர்களுக்கு காப்பாறுனா நிக்கணும் அதிமுக நம்பல ஜெயலலிதா எதிரியா தான் பார்த்தோம் ஆனா இப்ப வரைக்கும் எதிரியா பாத்துட்டு ஈழத்தாயின்னு பட்டம் கொடுக்கறது அவங்க மேடையில அவங்களுக்கு ஓட்டு கேட்டது ஒன்னே ஒண்ணுதான் இந்த இடத்துல சவால் வர்ற ஈழத்தாயின்னு எங்க அண்ணன் பேசினாருன்னு நீங்க காணொலி காட்டுங்க சரி நாம இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் பேசியிருக்காரு நான் சொல்றேன் இல்ல ஈழத்தாயின்னு பேசினத நீங்க வந்து இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் பேசியிருக்காரு நாம சொல்றேன் ஈழத்தாயின்னு எந்த இடத்துல ஓட்டு கேட்டிருக்கீங்க அதிமுக நான் அதுக்கு விளக்கம் சொல்றேன் இலை மலர்ந்தா ஈழமலர் பேசினது நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட பிறகு சரி ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது காலகட்டத்தில் அன்றைக்கு அமையார் ஜெயலலிதா என்ன சொல்றாங்கன்னா சீமான் பயணத்தில் ஒரு புள்ளி தான் நான் பயணத்தில் ஒரு புள்ளி அது அத முடிச்சிடறேன் ஏன்னா அது தெளிவு தெளிவு பெற வைக்க வேண்டிய தேவை இருக்குது அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா அன்னைக்கு அமையார் ஜெயலலிதா வந்து இந்திரா காந்தி இடத்துல அதிகாரம் வந்தது போல இந்த இடத்துல அதிகாரம் வந்தால் நான் கிழக்கு பாயிஸான அவங்க வங்காளதேசம் பிடித்து கொடுத்தது போல நான் ஈழத்தை பிரித்து தருவேன் சொன்னாங்க அன்னை ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்போது அந்த காலக்கட்டத்துல அன்னைக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு ஆனா துரதிர்ஷ்டமா அது கெடுவாய்ப்பா அவங்க அதிகாரத்தை பெறல அது வேற அதனால சாத்தியப்படுத்த முடியல அந்த ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி அந்த மேடையில் பேசினப்ப பாரதராஜா இருந்தாரு ஆர் கே இருந்தாரு இருந்தார் திரைத்துறை சந்தவன் இருந்தாங்க அன்னைக்கு இளம் இழந்தாழ அண்ணன் பேசினப்ப அன்னைக்கு தலைவர் பிரபாகரன் கலத்தணாரு கலத்த புள்ளிகள் கலத்தணாங்க ஒருவேளை தவறான நிலைப்பாடு ஈழத்தை வச்சு அரசியல் பண்ணாங்கன்னா தலைவரே கண்டிச்சிருப்பாரு அதற்கு பிறகாக நாங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்து மே பதினெட்டு மதுரை மாநாட்டில் நாம் தமிழகத்தில் தொடங்கப்படுது ரெண்டாயிரத்தி பதினாறுலாம் போட்டிடுவோம் அது வரைக்கும் நாங்க போட்டிட மாட்டோம்னு சொல்கிறோம் அப்போ நான் ரெண்டாயிரத்தி பதினாறுலாம் போயிட்டுவோங்கிறப்ப அந்த இடைப்பட்ட காலங்களில் எங்களுக்கான களத்து பண்ண வேண்டிய தேவை இருக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று நிலைப்பாடு எடுக்கிறோம் என்னன்னா காங்கிரஸ் போட்டிடுற அறுபதுக்கும் மேற்பட்ட தொகுதி இல்லை காங்கிரஸ் தொகுதி இல்லை காங்கிரஸ் சேர்த்து வலிமை ஆரம்பிக்கிறாங்களோ அவங்கள ஆதரிப்போம் பண்றோம் காங்கிரஸ் சேர்த்து இந்திய கம்யூனிஸ்ட்டு ஆதரிக்கிறோம் மானிஸ்ட் நிற்குது ஆதரிக்கிறோம் தேமுதிக்கு அணிக்குது ஆதரிக்கிறோம் அதிமுக அனுக்குது ஆதரிக்கிறோம் அந்த மேடத்து பேசினார் ஜெயலலிதா வந்தா ஒன்றும் தூயாச்சும் கொடுக்கப்படுதுல அவங்களும் கூட ஆட்சா கொடுப்பாங்க வரப்போற ஆட்சி கொடுமையா இருக்கிறதுனால இருக்கிற கொடுமையை சகிச்சுக்க முடியாது அதனால நாங்க எதுக்குறோம் காங்கிரஸ் எதிர்த்து ரெட்டலை மொட்டலைன்னா கூட வாக்கு வைப்போம் செருப்பு விளக்கம்னா கூட வாக்கு வைப்போம் சொல்லி நாங்க பரப்புற எங்க மேடைகள்ல ஆட்சி மாறங்களும் ஏத்தல எங்க தேர்தல் நிலைப்பாடு அண்ணா அன்னைக்கு முழக்கத்து முன் வச்சார்ல காங்கிரஸ் இவ்வளத்துவருக்கு நான் ராஜாஜ கூட கூட்டணி செருவேன் எங்க வீட்டுல பாம்பு புந்துட்டா நான் வந்து தடி அடிப்பேன் அந்த தடி வந்து அந்த தடியா இந்த தடியா பார்க்க மாட்டேன் எடுத்து தடி பண்ணாரு அன்னை காங்கிரஸ் சொல்லுவதற்கு அண்ணா ஒரு முழக்க தமிழ் வச்சாரு அதே போல நாங்க காங்கிரஸ் கட்சி சொல்லுவதற்கு நாங்க ஒரு முழக்க தமிழ் வச்சு அதிமுக வச்சு பயன்படுத்திட்டோம் அதே போலதான் இன்னைக்கு பாஜக மோடி அரசு அமித்ஷா அரசு பெரிய ஆபத்து அதுக்காக தான் நம்ம வந்து மாற்ற கொண்டு வரணும்னு திருமாவளவன் வைக்கோ சுபிரமணிய பாண்டியன் எல்லாம் ஒரே ஒரே கூட்டத்துல பயணிக்கிறாங்க எப்படி திமுக காங்கிரஸ் பேராபத்தான பாஜக வரக்கூடாது அதற்காக நாம வந்து இந்த பக்கம்தான் போய் ஆகணும் அப்படின்னு பயணிக்கிறாங்க எப்படி

வெளிப்படையா பூங்கல் எடுத்துக்காட்டி நான் கவல் பராமனை அப்படின்னு ஐயா ராகுல் காந்தி பேசாரு வடநாட்டுல ஒரு காங்கிரஸ் தலைவர் பேசுறப்ப காங்கிரஸ் மரபணுவிலேயே பிராமணியம் இருக்கிறதுன்னு பேசுறாரு பாஜக தலைவர் என்ன சொல்றாங்க ராமருக்கு கோயில் கட்டும் காங்கிரஸ் சேர்ந்தவங்க சிதை காட்டுக்காங்க நீங்க அவளையும் போறீங்க எதுக்கு மத சார்பற்ற கட்சின்னு தானே அவங்க சொல்றேன் என்ன சொல்றாங்க கேரா ராஜாவில கூட்டணிக்கு எவ்ளோ யோசிச்சு முப்பத்தி மூணு சொல்லி முடிச்சாரு கே சிலவி தமிழ்நாட்டுல பேசுறப்ப ராமர் கோயில கட்டுவோம் கட்டுவோம்னு பாஜக சொல்லுவோம் செய்யாது ஆனா நாங்க தான் கட்டுவோங்குறான் அந்த ராமர் கோயில் இருந்து சேர்ந்திருக்கு வரலாற்று சான்று உள்ள தொழில் ஆய்வும் இல்லை அங்கே இருந்தது பாபர் மசூதி மட்டும்தான் அது திட்டமிட்டு இடித்து தகர்த்தது காங்கிரஸ் நரசிம்மரா வாட்சி காலத்தில் காங்கிரஸ் வேடிக்கை பாதிச்சு பாஜக சார்ந்தவங்க இடிச்சாங்க அப்போ ரெண்டு தான் தொடர்பு பண்ணிச்சு அப்போ நரசிம்மரா ஆட்சியில் காங்கிரஸ் ஆட்சியில் அது இடிச்சு போச்சு அப்போ ரெண்டுக்கும் சரிபாதி பங்கு இருக்குது இப்போ நீங்கள் எல்லா விஷயம் எடுத்துக்கங்க சபரிமலை விவகாரம் பாஜகவும் காங்கிரஸுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை அந்த பத்து விழுக்காடு பொருளாதார வச்சுரு ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை காஷ்மீர் விவகாரம் எது எதுக்கும் வித்தியாசம் இல்லை ஒரே நிலைப்பாடு தான் என்ன காங்கிரஸ் கொஞ்சம் மென்மையா போ வலிக்காம கொள்ளும் பாஜக கழுத்த எடுத்துக்கணும் காங்கிரஸுக்கு மாற்று அன்னைக்கு அதிமுக உங்களுக்கு நல்லதா மாற்றுன்னு நாங்க சொல்லலையே மாற்றுன்னு சொல்லலையே அவங்க வரதை விட இவங்க வந்தா பரவாயில்லன்னு நோட்டு கேட்டீங்க மாற்று இல்லங்க எதிரி இது பண்ண நோட்டே அதிகாரத்துக்கு வர வைக்கிற மாதிரி தான் அவங்க அதிகாரத்துக்கு உயர வச்சிட்டே நீங்க தான என்ன சொல்றேன் மாற்றுன்னு நாங்க சொல்லலை இந்த எதிரை வீழ்த்துவதற்கு நாம அடுத்த முறை இதை வீழ்த்துவோம் இப்ப பயன்படுத்திக்குவோம் பயன்படுத்திக்கிட்டு அடுத்த ஆட்சி அந்த புள்ளியில இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன அரசியல் இருக்கோ அதை நோக்கி பயணிக்கிறவங்களை நீங்க பெரிய எதிரியா பாக்குறீங்க எப்படி யார எதிரியா பாத்து வைகோவியோ திருமாவளவனியோ சுபவி வைகோவ திருமாவ நாங்க எங்க விமர்சிச்சுட்டு இருக்கோம் இப்ப சுபவி எங்க விமர்சிச்சு கேள்வி எடுப்போம் அவ்வளவுதான் சரி அவங்க நிலைப்பாடுல கேள்வி எடுப்போம் உங்களுக்கே முரண்பாடு கேள்வி எடுப்போம் எங்க நிலைப்பாடு நாங்க தெளிவா இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்துல என்ன முடிவு எடுத்தோமோ அந்த முடிவுல தடம்பரலாம எந்த இடத்தையுமே பிசக்காம நாங்க வந்து ஆனா அவங்க பரண்டு பரண்டு வராங்க காங்கிரஸ் வந்து குலத்துறைகள் இனத்துறைகள் காங்கிரஸை ரொம்ப நாட்கள் வேண்டாம் ஒன்றரை மாசம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இதே வைக்க பேசினாரா இல்லையா அவர் பேசிட்டு போய் சேர்ந்தா இல்ல தமிழ் ஈழ விவகாரத்துல திரு திருமாவளவனுடைய நிலைப்பாடு நினைக்கும் அதே தான் என்னது காங்கிரஸ் அவர் வந்து குற்றவாளியா தான் பார்க்குறாரு காங்கிரஸ் இனப்படுகொலை செஞ்ச கட்சி இனப்படுகொலை செஞ்ச கட்சியோட பக்கத்து நின்னுட்டு சரி நீங்க எப்படி விசாரணை கேட்பீங்க எப்படி கேட்க முடியும் எப்படி சாத்தியம் அவங்க செஞ்சு தருவாங்களா காங்கிரஸ் நடந்த இனப்படுகொலை இருக்குதா ஏற்குமா ஏற்காது அவங்களுக்கு பொதுவாக்கிற படத்தம் சொல்லுமா சொல்லாது அப்ப அங்க போய் நின்னுட்டு நாம என்ன பண்ண முடியும் இல்ல காங்கிரஸ்ஸை விட பேராபத்து பாஜகன்றாங்களே நம்ம நினைவு பிடிச்சிட்டே இருக்கு நாம என்ன சொல்றோம் காங்கிரஸ் பாஜக ரெண்டுமே பராபத்து ஒண்ணு பேயின் ஒன்னு பிசாசு யார் வருவாங்க இந்திய அளவில தேசிய அளவுல தேசிய கட்சியா யார் வரணும் யார் வரணும் நான் சொல்றேன் நாம பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து மொழிபொழி மாநிலங்களா பிரிச்சுப்பட்டிருக்கு அந்தந்த நிலத்தை அந்தந்த மண்ணை சிறந்தவங்கள ஆளணும் நாங்க மண்ணுரிமை கேட்கணும் அப்படி தமிழ்நாட்டை வந்து தமிழக ஆளாட்டும் ஒரு மாநில கட்சி ஆளட்டும் ஒரு மாநில கட்சி ஆளட்டும் ஆந்திராவும் மாநில கட்சி ஆகட்டும் கர்நாடக மாநில கட்சி ஆகட்டும் பஞ்சாப் ஒரு மாநில கட்சி ஆகட்டும் மகாராஷ்டிராவும் மாநில கட்சி ஆகட்டும் இந்த மாநில கட்சிகளின் பிரதிநிதிகள் ஒன்று கூடி கூட்டாட்சி முறையில ஒருங்கிணைந்து ஒரு ஆட்சி அடத்தட்டோம் மத்தியில் இந்தியா முழுக்க சரிசமா இருக்கும் யாரு மீது யாரும் அதிகாரம் செலுத்த முடியாது இந்தியை திணிக்க முடியாது அங்க வந்து கூட்டாட்சி செய்யா இருக்கும் இந்தியாவின் இறையாண்மை செய்யா இருக்கும் அதை விட்டு ஒரு தேசிய கட்சி மத்தியில் ஆட்சி இருந்தா அவன் ஒன்னா திணிப்பான் அவன் ஆறாவது மாநிலங்களை அப்புறம் போட்டு அச்சுக்குவான் ஆளுநரை வச்சு டாச்சு கொடுப்பான் அதான் நீ பண்ணிட்டு இருக்கான் அதான் எல்லாமே திமுகவே பண்ணிச்சு பண்ணிச்சு அப்படின்னு அவங்க மேல பள்ளியை சுமத்தி உங்களுக்கான பயணத்தை நீங்க எந்த நோக்குல திமுகவா மட்டுமே குற்றவாளியா நீங்க பாக்குறீங்களா எதுல இந்த எல்லா எல்லா விவகாரத்துலயுமே விவகாரத்துல திமுக மட்டும்தான் குற்றவாளி உங்களுக்கு நாங்க உன்னே ஒண்ணு தாங்க இழுத்த இழுத்துக்காக நாங்க பதவி இழந்தோம் இழுத்துக்கா இதையும் செய்ய தயாருன்னு யாரு அன்னைக்கு வாக்கு கொடுத்தது அன்னைக்கு அதிகாரத்தினது திமுக அதிமுக அதிமுக சொல்லிச்சு அன்னைக்கு அதுக்கு பிறகு சொல்லிச்சு போர் என்றால் மக்கள் சாவது ஏற்ப ஏழுப்புதானு நாங்க அத கண்டிக்கிறோம் அத கண்டிச்சு பேசுறோம்

அவ்வளவுதான் அதை நீங்க மேம்போக்கா பார்க்கக்கூடாது என் அண்ணன் வந்து மொழியை சிதை சிதைச்சா ஆங்கிலத்தில் தமிழை கலந்து பேசினா பச்சை மட்டை அடிப்பேன்னு சொன்னாருன்னு சொல்லி அது ஒரு விமர்சனம் ஆமா இப்போ என்ன சொல்றோம்னா அது வந்து மொழி சிதை ஒரு அரைச்சிட்டம் அவ்வளவுதான் பாரததாசன் பாடுறான் பாவிந்த பாரதாசன் பண்ண பலகடா பச்சை படுகொலை பைந்தமிழில் நினத்துக்கு உயிரடா விடுறீங்கன்னா அப்ப படுகொலை பண்ண சொல்றான் பாரதாசன் அவன் குழைய குலையம்பு முயற்சலை போடுவீங்களா இல்லை வன்முறை தூண்டம் வழக்கு போடுவீங்களா இல்லவே இல்லை மொழி இது இந்த மொழியை காப்பதற்காக இந்த நிலத்தில் என்ன ஏற்பட்ட மொழி போர் தியாகிகள் இறந்து போயிருக்காங்க அந்த மொழி சிறு சிறுதை சிதைச்ச நீங்க நீங்கள் ஆங்கிலத்தை பேசுறீங்களா ஆங்கிலத்தை தாராளமாக பேசுங்க ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க படிங்க ஓட்டு கற்றுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆங்கிலம் கற்பர்களும் எதிரும் இல்லை நீங்கள் ஆங்கிலத்தின் தமிழையும் கலந்து புதிய ஒரு மொழியை உருவாக்காதீங்க இப்போ தமிழும் சமஸ்கிருதம் கலந்தா மலையாளம் மொழி மொழி உருவாகி இன்னைக்கு போச்சு அப்படி மொழி சிதைவு உருவாக்காதீங்க ஒவ்வொரு சொற்களாக இருந்து அது வருகொழுந்துகிட்டு இருக்குது அதாவது பழக்கத்தின் பழக்கத்திலேயும் போய்கிட்டு இருக்குது அப்படி மொழியை குலைச்சாங்கிறப்ப அதை சொல்றாங்க அண்ணன் போல எங்களுக்கு வாக்குதான் இருப்பீங்கன்னா நீ செத்துப்படுவீங்க வேறு வழி அப்படி அது எப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டை பாருங்க நார்புறமும் சிக்கல்கள் நாற்புறமும் ஒரு காலத்தில் வந்து பாடப்பட்டது காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டர் வைய புறநதி மேவியார் பலவோடு திருமணி செலுத்த தமிழ்நாடு நீ திருமணி செலுத்திருக்குதான் ஆறுகள் அத்தனை ஆறுகளையும் மணக்கொள்ள மனக்கொள்ளை அடிக்கப்பட்டு ஆறுகள் செத்துருச்சு எப்படியாக உலகத்தின் சராசரி மலைப்பொழிவு எண்ணூறு மில்லிமீட்டர் தமிழ்நாட்டு சராசரி மலை மலைப்பொழிவு தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லிமீட்டர் அது சென்னையில் ஆயிரத்தி இரநூறு மில்லிமீட்டர் இவ்வளவு மழை பெஞ்சு இங்க தேய்ச்சி வைக்க சேமிக்க இங்க ஒரு திட்டம் இல்ல இங்க தண்ணி பஞ்சம் வருது அதே போல சென்னையில காற்று மாசுபாடு டெல்லி நெறிஞ்சு கொண்டிருக்கு தமிழ்நாட்டுல வந்து அணுக்களிங்கிற பேராபத்தை கொண்டாந்துக்கிறாங்க மீத்தேனு ஹைட்ரோகார பண்ணு எட்டு வெளிச்சாலை இந்த மண்ணை க அழிவுக்கு கொண்டு போகக்கூடிய பேரழிவு திட்டங்கள் அத்தனை கொண்டு வர்றாங்க அப்போ இதை திமுக அதுக்குமான திமுக இருக்காது அதிமுக அதுக்குமான இருக்காது அப்போ இருக்கிற வாய்ப்பு நாம் தமிழ் கட்சி இந்த கனிம விட கொள்ளைக்குதிராக பேரழிவு திட்டங்களுக்கு எதிராக ஒரு அதிகாரத்துக்கு வந்தாதான் நாம் தமிழ் கட்சி வந்தாதான் நம்ம பிழைப்போம் இல்லைன்னா செத்து போவோம் எதார்த்தம் உண்மையை சொல்றோம் அவ்வளவுதான் திரு வைகோ பேசல திருமாவளவன் பேசல யாருமே உங்களுக்கான ஆதரவே இப்போ கொடுக்கல மிகப்பெரிய விமர்சனம் இழந்துட்டு இருக்கு மீம்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க தேவையில்லாத விமர்சனங்கள் அதை வந்து காமெடி நையாண்டி ஆக்கிட்டு இருக்காங்க திரு சீமானு பேசுற பொருள அத நீங்க கடந்துட்டு போறீங்க உங்களுக்கான ஆதரவு கூட யாருமே இல்லைங்க பெரிய அளவுக்கு திரு சீமான் சொல்றது உண்மைதான் யாருமே எந்த தலைவராவது சொன்னாங்களா தலைவராக போய் பார்த்துட்டு வந்தவங்க திமுக அவங்க உன்னாயிருக்காம அப்படி சொல்லுவாங்க அவங்க சொல்றாங்க எதிர்பார்க்கலையே நாங்க வந்து என்னங்க திமுக வந்து மாவீரர் நாள் கொண்டாடலாம் அதை எதிர்பார்க்கறீங்க ஏன் கொண்டாடலாம் கேள்வி கேக்குறீங்க இது மாதிரி ஒருத்தர் கூட எங்க உண்மைதான் பேசுறீங்க நாங்க மக்கள் மன்றத்தான் உண்மையை சொல்றோம் மக்கள் அங்கீகரிச்சு மக்கள் எங்களை ஆதரிச்சு மக்கள் மன்றத்துல விவாதத்துக்கு வந்துருச்சு திரு சீமான் போனது உண்மையா இல்லையா அப்படின்ற மாதிரி விவாதம் வந்திருக்குது அப்ப கூட இவங்க போய் அங்க போய் பார்த்துட்டு வந்தவங்க திரு பிரபாகரனை பார்த்துட்டு வந்தவங்க யாருமே சொல்ல மாட்டேறாங்க திரு சீமான் சொல்றது உண்மையா பொய்யான்னு கூட பேச மாட்டேறாங்க கடந்துட்டு போறாங்களே அவங்க பேச வேண்டாங்க நாங்க வந்து யாரோட சர்டிபிகேட்டுக்காக யாரோட சாந்தித்திரக்கான நாங்கள் காத்துருக்கலை நாங்க எங்க இனத்துக்கு செய்ய வேண்டிய பணி இருக்குது எங்கள் விடுதலைக்கான பணி ஒரு தேசம் விட்டுறவருக்கான பணி அதான் செய்யறோம் மக்கள் மன்றத்துல எங்க தலைவர் இவ்வளவு உயிராக இருந்தாரு எப்படி சொந்த பிள்ளை போல நேசிச்சாரு அண்ணன் சொல்றாரு அவ்வளோதான் அதெல்லாம் என் விமர்சனத்துக்கு உள்ளா இருக்கீங்க மீன் சொல்வீங்க அதை பற்றி எனக்கு அவ்வளவே கிடையாது எங்கள் பணி மக்களுக்காக உழைப்பது மக்களுக்காக போராடுவது அவங்களுக்கான அரசு செய்வது இந்த இனத்துக்காக தேசம் விட்டுவது அதற்கான முன்னேடி போல செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருப்போம் நீங்க நான் ஒண்ணேன்னு கேட்குறேன் நாங்க வந்து ஒரு ஆளை வெட்டினா நீங்க விமர்சிக்கலாம் ஆனா நாங்க மரத்தை நடுறோம் நாம் தமிழர் கட்சி வந்து நாடு முழுமைக்கு மறுநட்டுது ஒரே நாளில் ஏழு லட்சம் எட்டு லட்சம் பணவதிகளை நாடு முழுக்க இருக்கு இப்போ நேற்று எங்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியின் குருதி கொடை பாத்திரைக்கு விடுத்து கொடுத்துருக்காங்க அதிகப்படியாக ரத்தம் தானம் செஞ்சது நாம் தமிழர் கட்சி அப்படின்னு இந்த திட்டங்களை யாராவது வரவேற்றுக்காங்களா அதிகப்படியாக பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுல பங்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு நாம் தமிழக கட்சி ஆண்களுக்கு இணையாக பெண்களுக்கு ஐம்பது விழுக்காடு பாராளுமன்ற தேர்தலை கொடுத்து வரவேற்பு சட்டமன்ற தேர்தலில் நூற்றி பதினேழு தொகுதி தரப்போறோம் இதை வரவேற்று பேசிருக்காங்களா அப்போ நாங்கள் செஞ்ச தவறுகள்னு நீங்கள் சொன்னீங்களே அதை விமர்சனம் பண்ணுறீங்களே நாங்கள் நல்லதுன்னு சொல்றது பண்றது தெரியுது யாருமே ஆதரிக்கிறது இல்லையா முழுக்க முழுக்க கால் புணர்ச்சி வன்மம் அந்த வன்மத்துக்கெல்லாம் நம்ம விடை சொல்ல முடியாது கடன் போகணும் இல்லை உங்களுக்கு எதிரான தாக்குதல்கள் அதிகமாக இருக்குது ரொம்ப வீரியம் அப்படி பார்க்க முடியல அது வந்து விவாத பொருள் ஆகிட்டு இருக்கோம் தவிர்க்க முடியாத கட்சியான நாம் கட்சி இந்த மன்றத்தில் உருவாக்கிட்டு தான் பார்க்கணும் அது வந்து விமர்சனம் ஜனநாயகத்தில் வரவேற்கத்தக்கது அது என்ன மாதிரி விமர்சனம் இருக்குது அடிப்படை இருக்கணும் விமர்சனத்துல ஆதாரம் இருக்கணும் பொத்தம் போதும் அதுதான் ஆதாரம் இல்லைன்றது அவங்களுடைய குற்றச்சாட்டு இதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லை நம்ப வேண்டாங்கிற நீங்க வந்து எங்க தலைவரை நம்பி இல்லை ஓட்டவும் போட வேண்டாம் எங்களை நம்பவும் வேண்டாம் இல்லை நீங்கள் என்ன மாதிரி போக்கு தவறா நீங்கள் செய்தியை மாத்திரீங்க வாக்கு செலுத்த வேண்டாம்னு சொல்ல வாக்கு செலுத்துறதுன்னு செலுத்தாதான் உங்க உரிமை இவ்வளவு சிக்கல் இருக்கு வாய்ப்பு நாம தமிழ் நிகழ்ச்சி மட்டும்தான் இருக்கு உங்களுக்கு காப்பா இருக்கு செலுத்துன்னு செலுத்தாம இருக்குது உங்க விருப்பம்னா அவ்வளவுதான் நாங்கள் வந்து தலைவரை பார்த்தது தலைவர் அங்கே போய் இருந்தது அதெல்லாம் நீ நிரூபிக்கணும் அவசியம் இல்லை எங்கள் இனத்துக்கு நாங்கள் உண்மையாக இருக்கும் எங்க தலைவருக்கு அங்கே உண்மையாக இருக்கும் அது அங்கே போராட்டம் எங்களை விமர்சனம் பண்ணுறவங்க தலைவருக்காக என்ன போட்டாடி பண்ணியிருக்காங்க தலைவரோட பிறந்ததாக கொண்டாடி இருக்காங்களா கொண்டாடுறாங்களா இது தலைவர் பிரபாகரனை வந்து அன்னைக்கு எங்கள் அண்ணன் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் என் அண்ணன் பிரபாகரன் அங்கே அண்ணன் பேசினார் என் அண்ணன் பிரபாகரன் அதை பேசினதான கருணாநிதி தூக்கி உள்ள வச்சு போட்டார் பிறகு வெளில வந்தும் பேசினார் இத்தாலி சோனியா வந்து அண்ணன் ஆகலாம் கன்னட பாப்பாதி ஜெயலலிதா வந்து அம்மாவாகலாம் என் சொந்தரத்தன் பிரபாகர் அண்ணனாக கூட பேசினார் அண்ணன் யார் சொன்னாங்க இன்னைக்கு பேசுறவங்கலாம் அவர் பேசாத சரிதான்னு சொல்லுவாங்களா விமர்சனம் பண்ணுறவங்க பண்ணி தான் இருப்பாங்க

இப்போ இந்த राजीव गांधी கொலைல ஏழு அண்ணன்மார்கள் அண்ணன்மார்கள் இருக்காங்கல்ல அந்த வழக்கு எந்தலையில இருக்கு நீதிமன்றத்தில் ஆளுநர் தான் முடிவு எடுக்கணும் போய் இருக்கா இல்ல எங்க சட்டமன்றத்தில இருக்கா சட்டமன்றத்துக்கு வந்து தீர்மானம் போட்டு அது ஆளுநர் மாளிகைக்கு போயிடுச்சு இப்போ ஒண்ணே ஒண்ணு தான் கோடி தமிழ் மக்களின் பிரதிநிதித்துவத்தை பெற்ற தமிழ்நாடு அரசு தன் சட்டசபையில எட்டு கோடி மக்களின் குரலா தீர்மானம் போட்டு ஏழு பேர் விடுதலை செய்யணும்னு தீர்மானம் போட்டு ஆளுநர் மாளிகை அனுப்பி வச்சிருக்கு இந்த ஆளுநருக்கு மாளிகை அனுப்பி வச்சதை ஒப்பீடு தர வேண்டியது ஒரு ஆளுநரோட தார்மீக கடமை மக்களா தெரிவு செய்யப்பட்ட ஒரு அமைச்சரவை முடிவை மக்களால் தெரிவு செய்யப்படாத ஆளுன தடுத்து வைப்பது மாநில தன்னாட்சிக்கு எதிரானது அது ஜனநாயகத்துக்கு எதிரானது மக்களா சட்டத்துக்கு எதிரானது நாம் சொல்ல வேண்டியது ஆளுநர் அழுத்தம் கொடுத்து ஆளுநர் சட்டப்பூர்வமாக சட்டபூர்வமாக அரசியலிதியாக அழுத்தம் கொடுத்து ஒப்புதரம் தான் நம்ம பேசணும் ஆளுநருக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து அழுத்தம் கொடுக்கணும் அந்த நேரத்துல இப்ப நீதிபதிகள் ஒரு தீர்ப்பை சொல்ல போறாங்கன்னா புரிஞ்சு இப்ப நான் உருவேக்கிறேன் என்ன வைக்கிறேன் இப்ப வந்து அந்த சட்டசபை தமிழக சட்டசபையில் தீர்மானம் போட்றீங்க எப்படி தீர்மானம் போட்றீங்க ஏழு பேரும் குற்றமட்டறுகள் நாங்க சொல்றோம் ஏழு பேரும் குற்றமட்டறுகள் அப்பாவிகள் நாங்க சொல்றோம் நீங்க ஏழு பேரும் குற்றமட்டறுகள் அப்பாவிகள் சொல்லியா நீங்க தீர்மானம் போட்றீங்க இல்லவங்க குற்றவாளிகள் நீங்க ஏத்துக்கிட்டு தான் தீர்மானம் போட்றீங்க குற்றவாளிகள் நீங்க சொல்ற பார்வைப் பார்த்தாலும் அவங்களுக்கு விடுதலை பெறுக்கான தார்மீக தகுதி இருக்குங்கிறது நீ இந்த தீர்மானம் படுற சாரம் அப்ப என்ன சொல்றோம் அது முடிஞ்சு போச்சு நீங்க ஆன்லோப்ப தண்ணிங்கறே எப்படியாவது அவங்களை விடுதலை வந்துடணும் அப்படின்றது தான் நம்ம எல்லாரோட எதிர்பார்ப்பு

குற்றவாளி சொல்லி தண்டிச்சுட்டீங்க இந்த தண்டனை வந்து மிக 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 அதிகபட்சமானது ரொம்ப கொடுமையானது நான் கேட்குறேன் ராஜீவ்காந்தி கொலை வழக்குங்கிறது ஒரு பயங்கரவாத வழக்கு இல்லை பயங்கரவாத செயலே இல்லை இதை நான் சொல்லல உச்ச நீதிமன்றம் சொல்லுது அது ராஜீவ்காந்தி அமைதிப்படையை அனுப்பதை விளைவாக எதிர் விளைவாக வந்து கொண்டாங்க இது சாதாரண கொலை வழக்கு தான் சொல்லுது இந்திய சட்டத்தின் சட்டத்தின்படி கண்டிக்கப்பட வேண்டிய கொலை வழக்குன்னு சொல்லுது அந்த கொலை விளக்கில் ஏழு பேரும் நிரடியாக தொடர்பு இருந்ததாக நீதிமன்றமே சொல்லலை

பஞ்சாபுக்கு போங்க பஞ்சாபில காங்கிரஸ் தான் பஞ்சாப்ல பேசுங்க இந்திரா காந்தி வந்து சாங்குறப்ப பிரதமர் ராஜீவ்காந்தி சாங்குறப்ப பிரதமர் பிரதமர் வேட்பாளர் அவ்வளவுதான் பிரதமரா இருந்தார் இந்திரா காந்தியை என்ன சொன்னாங்க சத்வன் சிங் உயிர் சொல்றேன் இந்திரா காந்தியை பியான்சிங்கும் சத்வன் சிங்கும் சீக்கியர்களான அவங்க நாங்க கொன்னு முடிச்சிட்டோம் நீ செய்யறதை செஞ்சுக்கிட்டாங்க ஆயுத களைபட்டு கைது அவங்க அறிவிச்சாங்க சீக்கிய மக்கள் அறிவிச்சாங்க நாங்க இந்திரா காந்திக்கு மரணதனை கொடுத்திருக்கோம் நீ பொற்கோயிலுக்குள்ள ஆபரேஷன் புலிஸ் ஆபரேஷன் புலிஸ் ஸ்டார்னு சொல்லி ராணுவ தலைமை அனுப்புவதற்காக நாங்க தண்ணை கொடுத்திருக்கோம்னு சொன்னாங்க அந்த பியான் சிங்கும் சத்வன் சிங்கும் இன்னைக்கு வரைக்கும் சீக்கியர்களின் புனிதத்தலமா இருக்கிற பொற்கோயில்களை வச்சு மாவீரர்கள் வழிபடுறாங்க அவங்கள வணங்குறாங்க நீங்க என்ன செய்ய முடிஞ்சு யாராவது ஒரு காங்கிரஸ் தலைவர் இந்த பாஜக தலைவர் பஞ்சாப்ல போய் பியான் சிங்கும் சத்வன் சிங்கும் பயங்கரவாதி திருவாதி பேச முடியுமா அப்ப அங்க நடவடிக்கை இங்க நடவடிக்கையா சரி ஒரு உயிரனா நான் உன்னை நினைக்கிறேன் உயிர் எல்லாருக்கும் உண்டு தானே ராஜீவ் காந்தி அனுப்பி அமைதிப்படை படை பத்தரைக்கு மேற்பட்ட தமிழருக்கு உண்டு 5000க்கு மேற்பட்ட தமிழர்ச்சி கொண்டது அதெல்லாம் உயிர் இல்லையா அதே வச்சு பாருங்க இந்திரா காந்தி மானத்துக்கு பிரகாக டெல்லி விதிகளை சீஜிரல் படுவ சேப்டாங்க பலருக்கு நடக்க சீஜிரல் படுவ சேப்டாங்க படுவ சேப்டே பிரகாக ராஜீவ் காந்தி கேக்குறப்ப ஒரு பெருதாளமணம் சாவிர போது புவி அதற தானே செய்யுனார் அப்ப அதெல்லாம் உயிர் இல்லையா ராஜீவ் காந்தி கேக்குற உயிர் தானே எல்லாருக்கும் இருக்குது அப்ப எல்லா வீரையும் பேசணும்ல இல்ல இந்திரா காந்தி மரணத்தை பத்தி பேசுங்க அப்படின்னு நீங்க சொல்றது அந்த மாதிரி விவாதத்தை எடுக்கிறது அதே மாதிரி ஆளுநர் கைக்கு போயிடுச்சு அதுக்கு ஒரு முடிவுக்காக காத்திருக்கும் அந்த சமயத்தில் இப்படி பேசும்போது அதனுடைய வீரியம் வேற மாதிரி போதில்லை ஜெயின் கமிஷன் என்ன சொல்லுவோம் தமிழர்கள் கொண்டு விட்டாலும் ஜெயின் கமிஷன் அறிக்கை சொல்லுது நீங்க என்ன சொல்றீங்கன்னா ராஜீவ் காந்திங்கிற அந்த ஒரு மரணத்தை வச்சு திரும்ப திரும்ப இந்த மண்ணில் அரசியல் பண்றீங்க ராஜீவ்காந்தி மரணத்தை கடன் ரெண்டு லட்சம் தமிழர்களை ஈழத்தை கொண்டுக்கு வச்சுங்க ஒரு இனத்தை படுகை செஞ்சுங்க ஒரு தேசத்தின் விடுதலை அழிச்சு முடிச்சிங்க அழிச்சு முடிச்ச பிறகு இந்த மண்ணில் ராஜீவ் காந்தியை கொண்டுட்டாங்க ராஜீவ்காந்தியை கொண்டாங்க தலைக்குன செய்வீங்கன்னா எங்களை தாழ்வு மனப்பணி கல்விங்கன்னா ஆமாண்டா காந்தியை கொண்டோம் அதுக்கு என்னன்னு எழுத தேவை இருக்குது அப்படி எழுதுறதா நாங்கள் எழுதுறோம் ஆமா கொண்டு என்னப்ப அதை கடந்து போறோம் நீங்க திரும்ப திரும்ப தான் நாங்க பேச வேண்டிய தேவை இருக்குது மற்றபடி நாங்களா எல்லாம் போய் பேசல இந்த பிரபாகரனை ஒட்டியான விமர்சனங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க எழுதுறவங்களுக்கு இல்ல விமர்சனங்களுக்கு எங்க தலைவர் சொன்னதா ஒரே ஒண்ணுதான் விமர்சனங்கள் வந்து வெறும் சொற்கள் தானே ஒழி நம்மை காயப்படுத்த கற்கள் அல்லன்னு சொன்னார் நாங்கள் எங்கள் தலைவருக்கு உண்மையாக இருக்கோம் எங்கள் தலைவருக்கு அங்கே போராடுறோம் எங்கள் தலைவர் வந்து அங்கே ஆயுதம் ஏந்தி போராடினார் நாங்கள் வந்து இங்கே அரசியல் அழுத்தத்தை போராடுறோம் எப்படி அன்றைக்கு வந்து மேற்கு வங்காளம்ங்கிற மாநிலம் அழுத்தம் கொடுத்து இந்திரா காந்தி அழுத்தம் கொடுத்து கிழக்கு பாக்கி கிழக்கு பாகிஸ்தான் வந்து வங்காளசமாக பிள பிளவுட்டுறதோ அதே போல் நாங்கள் அரசியல் வழியில் இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இந்தியா ஒப்புதலோடு தமிழத்தை சாத்தியப்படுத்துவோம் அதற்கான நகர்வுகளை நாங்கள் முன்னெடுப்போம் அதற்காக நாங்கள் அதிகாரத்தை போக்கிறோம் அப்போ கடைசி வரைக்கும் இந்த களத்தில் நாங்கள் சமரசம் செய்யப்படுது எங்கள் தத்துவம் இதுதான் எங்க இதுதான் நாங்கள் சமரசலாம் இருப்போம் எங்கள் தலைவருக்கு உண்மையாக இருக்கும் அதன் மூலமாக ஒரு தேசியத்தை விடுதலை சாத்தியப்படுத்தும் திரு சீமான அவர்கள் தான் என்னுடைய கேள்விகள் எல்லாம் இருந்தது இதில் ஏதோ உங்களை அதாவது உங்களை காயப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலேயோ இல்லை உங்க தம்பிகளை காயப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் கேட்கல திரு சீமான அவர்கள் பேசியதிலிருந்து எடுக்கப்பட்ட கேள்விகளை உங்ககிட்ட கேட்டிருக்கேன் அதற்கான பதிலை நீங்கள் கொடுத்துருக்கீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் மிக்க நன்றி திரு கார்த்திக் நன்றி